தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இன்று வகுப்புகள் தொடங்குகின்றன. கோடை விடுமுறைக்கு பின் 1 முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான மாணவ மாணவிகளுக்கு நடப்பு கல்வியாண்டுக்கான பள்ளிகள் ஏற்கனவே திறக்கப்பட்டு நேரடி வகுப்புகள் கடந்த 13ஆம் தேதி தொடங்கின. கடந்த 2 கல்வியாண்டுகளுக்கு பிறகு வழக்கமாக ஜூன் மாதத்தில் வகுப்புகள் மீண்டும் தொடங்கப்பட்டிருப்பதால் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் மகிழ்ச்சியோடு பள்ளிகளுக்கு வருகை தந்துள்ளனர். மதுரை ரயில் நிலையத்தில் சரக்கு ரயில் தடம் புரண்டு விபத்து ஏற்பட்டது. மதுரை ரயில் நிலையத்தில் இன்று அதிகாலை வாடிப்பட்டியிலிருந்து வடமாநிலங்களுக்கு டிராக்டர் ஏற்றிச் செல்வதற்காக சிறப்பு சரக்கு ரயில் வந்தது. அப்போது மதுரை ரயில் நிலைய நடைமேடை 3 திடீரென தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது. இதில் 24 பெட்டிகளை கொண்ட இந்த ரயிலில் 2 பெட்டிகள் ஒன்றோடொன்று மோதி விபத்துக்குள்ளானது. அதிகாலை நேரம் என்பதால் ரயில் நிலையத்தில் பொதுமக்கள் யாரும் இல்லாததால் பெரும் அசம்பாவிதம் தடுக்கப்பட்டது. தூத்துக்குடியில் உள்ள ஸ்டெர்லைட் ஆலையை விற்பனை செய்வதாக வேதாந்தா நிறுவனம் அறிவித்துள்ளது. ஸ்டெர்லைட் ஆலையை வாங்க விருப்பமுள்ளோர் ஜூலை 4ஆம் தேதி மாலை 6 மணிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களின் எதிர்ப்பு காரணமாக ஸ்டெர்லைட் ஆலை தொடர்ந்து மூடப்பட்டுள்ளதால் வேதாந்தா நிறுவனம் இந்த முடிவை எடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருப்பதியில் பக்தர்களின் வருகை அதிகரித்து வரும் நிலையில் சுமார் 21 மணி நேரம் காத்திருந்து ஏழுமலையானை தரிசனம் செய்தனர். சுவாமி தரிசனத்திற்காக காத்திருக்கும் பக்தர்களுக்கு உணவு, குடிநீர், காஃபி போன்றவற்றை திருப்பதி தேவஸ்தானம் வழங்கி வருகிறது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வார இறுதி நாட்களில் பக்தர்கள் எண்ணிக்கை அதிகரிப்பது வழக்கம். இந்நிலையில் கடந்த 13ஆம் தேதி முதல் தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் பள்ளி கல்லூரிகள் திறக்கப்பட்ட பிறகும் பக்தர்களின் எண்ணிக்கை குறையவில்லை. சிதம்பரம் நடராஜர் கோவில் நலனில் அக்கறை உள்ளவர்கள் தங்கள் கருத்து மற்றும் ஆலோசனைகளை இன்றும் நாளையும் தெரிவிக்கலாம் என இந்து சமய அறநிலையத்துறை தெரிவித்துள்ளது. கடலூர் புதுப்பாளையத்தில் உள்ள இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் அலுவலகம் துணை ஆணையர் மற்றும் ஒருங்கிணைப்பாளரிடம் காலை 10 மணி முதல் மாலை 3 மணி வரை நேரில் கருத்துக்களை தெரிவிக்கலாம். மேலும் அஞ்சல் மற்றும் மின்னஞ்சல் மூலமாகவும் கருத்துக்களை அனுப்பலாம். இலங்கையில் எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக அரசு அலுவலகங்களை இன்று முதல் மூட அந்நாட்டு அரசு அறிவுறுத்தியுள்ளது. அதேநேரம் சுகாதாரத்துறை தொடர்பான அலுவலகங்கள் செயல்பட வேண்டுமென அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதேபோல் பள்ளிகளும் மூடப்படுவதாக கல்வித்துறை அறிவித்துள்ளது. மேலும் கடுமையான மின்வெட்டும் நிலவுவதால் ஆன்லைன் வகுப்புகளையும் குறைக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திருவள்ளூர் பேருந்து நிலையத்திலிருந்து வெண்ணலூர்பேட்டை சென்ற அரசு பேருந்திற்குள் மழைநீர் கொட்டியதால் பயணிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். இந்த காட்சிகளை அதில் பயணம் செய்த ஒருவர் தனது செல்போனில் வீடியோவாக பதிவு செய்தார். தற்போது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. ஈரோடு மாவட்டம் ஆசனூர் மலைப்பகுதியில் அரசு பேருந்து விபத்துக்குள்ளான நிலையில் அதில் பயணித்த பயணிகள் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். ஈரோடிலிருந்து மைசூருக்கு புறப்பட்ட தமிழக அரசு பேருந்து செம்மன்திட்டு பகுதியில் சென்றபோது மணல் மேட்டில் மோதி விபத்துக்குள்ளானது. எனினும் பேருந்தில் பயணித்த 60 பயணிகளும் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். சென்னையில் 30வது நாளாக இன்றும் பெட்ரோல் டீசல் விலை மாற்றமின்றி விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த 29 நாட்களாக சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் 102.63 ரூபாய் காசுகளுக்கும் 1 லிட்டர் டீசல் 94.24 ரூபாய் காசுகளுக்கும் விற்பனை செய்யப்பட்டு வந்தது. தொடர்ந்து 30வது நாளாக இன்றும் பெட்ரோல் டீசல் விலையில் மாற்றமில்லை. அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் காவல்துறை அதிகாரி உட்பட பொதுமக்கள் பலர் காயமடைந்தனர். அங்குள்ள 15வது சாலையில் இந்த துப்பாக்கிச் சூடு நேரிட்டது. துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்தவர்கள் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களின் நிலை என்ன என்பது பற்றி தகவல் வெளியாகவில்லை. அமெரிக்காவில் துப்பாக்கி கலாச்சாரத்தை தடுக்க பலரும் வலியுறுத்தி வரும் நிலையில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. ராணுவ வீரர்களுக்கு வழங்கப்படும் பதக்கம் மற்றும் வெகுமதிகள் அக்னிபாத் திட்டத்தில் சேருபவர்களுக்கும் பொருந்தும் என மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்திய ராணுவத்தில் சேரும் அக்னி வீரர்கள் நாட்டில் உள்ள எந்த படைப்பிரிவுக்கும் பணியமர்த்தப்படும், பணிமாற்றம் செய்ய சலுகைகள் வழங்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. அத்துடன் பென்ஷன் தவிர ராணுவ வீரர்களுக்கான மற்ற அனைத்து பணிப்பலன்களும் அவர்களுக்கு கொடுக்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ராணுவம் என்பது வேலைவாய்ப்பை உருவாக்கும் கடையோ நிறுவனமோ அல்ல என முன்னாள் ராணுவ தளபதியும் மத்திய அமைச்சருமான வி கே சிங் தெரிவித்துள்ளார். நாக்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அக்னிபத் என்பது தன்னார்வ திட்டம் என்றும் விருப்பமுள்ளவர்கள் இதில் இணையலாம் எனவும் குறிப்பிட்டார். அக்னிபத் திட்டத்தில் சேருவதற்கு யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை என சுட்டிக்காட்டிய அவர், ராணுவத்தில் 4 வருடங்கள் பணியாற்றிய பின்னர் அவர்களுடைய யாருடைய உதவியும் தேவையில்லை என்றும் தெரிவித்தார். வேலைகள் தொடர்பாக தவறான நம்பிக்கைகளை அளித்துவிட்டு இப்போது இளைஞர்களை வேலையில்லா திண்டாட்டம் எனும் அக்னிப்பாதையில் நடக்க பிரதமர் மோடி கட்டாயப்படுத்தியுள்ளதாக காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார்.
நாட்டின் வேலையில்லா திண்டாட்டத்துக்கு பிரதமர் மோடி மட்டுமே காரணம் என விமர்சனம் செய்த ராகுல் காந்தி இளைஞர்கள் நாட்டின் மீதான பற்றால்தான் ராணுவத்தில் இணைவதாகவும் பாஜக அலுவலகங்களில் காவலாளியாக விரும்பவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் அக்னிவீரர்களுக்கு பாஜக அலுவலகத்தில் காவலாளி பணி வழங்கப்படும் என அக்கட்சியின் தேசிய பொதுச்செயலாளர் கைலாஷ் விஜயபார்கியா தெரிவித்துள்ளதற்கு பலரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அக்னிவீரர்களை பாஜக அலுவலகத்தில் காவலாளி பணியில் அமர்த்துவதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் எனவும் ஏனெனில் ராணுவ வீரர்களுக்கு மக்கள் மத்தியில் நம்பிக்கை உள்ளது எனவும் தெரிவித்தார் கைலாஷ் விஜயபார்கியாவின் இந்த கருத்துக்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனத்தை பதிவிட்டுள்ளனர் அக்னிபாத் திட்டம் தொடர்பாக தவறான தகவல் பகிர்ந்ததாக 35 வாட்ஸ்அப் குழுக்களுக்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது அக்னிபாத் திட்டத்திற்கு எதிராக நாடு முழுவதும் கலவரம் வெடித்துள்ள நிலையில் இத்திட்டம் தொடர்பாக மக்கள் உண்மைத்தன்மையை அறிந்து கொள்ள தொலைபேசி எண்களை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது இதனிடையே வன்முறையை தூண்டும் வகையில் அக்னிபாத் திட்டம் தொடர்பாக தவறான தகவல் பகிர்ந்ததாக 35 வாட்ஸ்அப் குழுக்கள் முடக்கப்பட்டுள்ளது அத்துடன் இவ்விவகாரம் தொடர்பான புகாரில் 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது குடியரசுத் தலைவர் தேர்தல் குறித்து பாஜக மூத்த தலைவர்கள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டனர் வேட்பாளரை தேர்வு செய்வது தொடர்பாக டெல்லியில் உள்ள பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டாவின் வீட்டில் மத்திய அமைச்சர்கள் கஜேந்திர சிங் ஷெகாவத் கிஷான் ரெட்டி அஸ்வினி வைஷ்ணவ் உள்ளிட்ட பாஜக மூத்த தலைவர்கள் ஆலோசனை நடத்தினர் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள குடியரசுத் தலைவர் தேர்தலில் பிற்படுத்தப்பட்ட அல்லது தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த நபரை நிறுத்த பாஜக முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது குடியரசுத் தலைவர் தேர்தலில் எதிர்க்கட்சிகள் தரப்பில் பொது வேட்பாளரை தேர்வு செய்வதில் சிக்கல் நீடிப்பதால் இது தொடர்பாக 23ஆம் தேதி மீண்டும் ஆலோசனை நடைபெறவுள்ளது பொது வேட்பாளர் பரிந்துரையில் இருந்த சரத்பவார் ஃபரூக் அப்துல்லா ஆகியோர் போட்டியிட விருப்பமில்லை என தெரிவித்த நிலையில் காந்தியின் பேரன் கோபாலகிருஷ்ணனை முன்னிறுத்த எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன இது தொடர்பாக அவருடன் எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த மூத்த தலைவர்கள் ஆலோசனை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது டெல்லியில் மீண்டும் கொரோனா பரவல் வேகமெடுத்து வருகிறது ஒரே நாளில் புதிதாக 1530 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது நோய் தொற்றால் தற்போது வரை 5542 பேர் மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ளதாகவும் நலம் பெறுவோரின் எண்ணிக்கை 8.41% இருப்பதாகவும் டெல்லி சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது மீண்டும் கொரோனா பரவல் அதிகரிப்பதால் கட்டுப்பாடுகளை அமல்படுத்துவது குறித்து ஆலோசனை நடைபெற்று வருகிறது அசாமில் பெய்து வரும் கனமழையால் இதுவரை 33 மாவட்டங்கள் முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு வாரமாக கொட்டி தீர்க்கும் மழையால் 42.28 லட்சம் மக்கள் கடும் பாதிப்பை சந்தித்துள்ளதாகவும் மழை தொடர்பாக விபத்துகளில் கடந்த 24 மணி நேரத்தில் 9 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அசாம் பேரிடர் மேலாண்மைத்துறை தெரிவித்துள்ளது தற்போது வரை 5000க்கும் மேற்பட்ட கிராமங்கள் வெள்ளத்தில் மிதப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது அசாமில் கனமழையால் பிரம்மபுத்திரா நதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் படகு கவிழ்ந்த விபத்தில் மாயமானவர்களை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது அசாமில் பெய்து வரும் கனமழையால் பாதுகாப்பான இடங்களை தேடி ரொமாரியா கிராமத்தைச் சேர்ந்த சிலர் பிரம்மபுத்திரா நதியில் படகில் பயணித்தனர் திடீரென படகு கவிழ்ந்ததில் அதில் பயணித்தவர்கள் தண்ணீரில் தத்தளித்தனர் 4 பேர் மீட்கப்பட்ட நிலையில் மாயமான 5 பேரை தேடும் பணியில் பேரிடர் குழுவினர் ஈடுபட்டுள்ளனர் சத்தீஸ்கரில் ஓடும் ராயலில் ஏறி விபத்தில் சிக்கிய நபரை பத்திரமாக மீட்ட ரயில்வே பாதுகாப்பு படை காவலருக்கு பாராட்டுகள் குவிகின்றன பாத்தபரா ரயில் நிலையத்தில் ஓடும் ரயிலில் இளைஞர் ஒருவர் ஏற முயன்றுள்ளார் ஆனால் நிலை தடுமாறிய அவர் நடைமேடை இடுக்கில் சிக்கிக் கொண்டார் இதனை கண்ட பணியில் இருந்த ரயில்வே பாதுகாப்பு படை காவலர் ரூபக்குமார் என்பவர் அந்த இளைஞரை பத்திரமாக மீட்டார் இச்சம்பவத்தின் சிசிடிவி கேமரா காட்சிகள் தற்போது வெளியாகி காவலருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது ராஜஸ்தானில் பணியில் இருந்த போக்குவரத்து காவலரை கார் ஒன்று இழுத்துச் சென்ற காட்சி தற்போது வெளியாகியுள்ளது ஜோத்பூர் நகரில் போக்குவரத்து காவலர் ஒருவர் பணியில் இருந்தபோது அந்த வழியாக வந்த காரை நிறுத்த முயற்சித்தார் ஆனால் காரை நிறுத்த மறுத்த அந்த ஓட்டுநர் காவலரை சுமார் 500 மீட்டர் வரை இழுத்துச் சென்றார் போலீசார் நடத்திய விசாரணையில் அந்த நபர் கார் சீட் பெல்ட் அணியாமல் வந்ததால் அபராதம் செலுத்த பயந்த இச்சம்பவத்தில் ஈடுபட்டது தெரியவந்துள்ளது மதங்கள் பற்றி சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவிப்பதை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தவிர்க்க வேண்டும் என மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா கேட்டுக்கொண்டார் டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் அரசியலமைப்புச் சட்டத்தின் முன் அனைத்து மதங்களும் சமம் என்று தெரிவித்தார் எந்த மதத்தை பற்றியும் ஆத்திரமூட்டும் அறிக்கைகளை வெளியிடுவதை எம்பிக்கள் தவிர்க்க வேண்டும் என்றும் எப்பொழுதும் நாடாளுமன்றத்தின் கண்ணியத்தையும் ஒழுங்கையும் காக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார்
காபூலில் உள்ள சீக்கிய குருத்வாரா மீது நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலை அடுத்து ஆப்கானிஸ்தான் வாழ் சீக்கியர்கள் மற்றும் இந்துக்களுக்கு இ விசாக்களை வழங்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. ஆப்கான் தலைநகர் காபூலில் சீக்கிய குருத்வாரா மீது தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இரண்டு பேர் உயிரிழந்தனர். இச்சம்பவத்தை தொடர்ந்து ஆப்கானிஸ்தான் வாழ் சீக்கியர்கள் மற்றும் இந்துக்களுக்கு இ விசாக்களை வழங்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. முன்னுரிமை அடிப்படையில் 100 இ விசாக்கள் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா வங்கதேசம் இடையேயான கூட்டு ஆலோசனைக் குழுவின் ஏழாவது சுற்று பேச்சுவார்த்தை டெல்லியில் நடைபெற்றது. வங்கதேச வெளியுறவுத்துறை அமைச்சர் ஏ கே அப்துல் மோமன், மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஆகியோர் பங்கேற்றனர். கூட்டத்தில் இந்தியா வங்கதேசம் இடையேயான வர்த்தகம், தொழில்துறை உட்பட பல்வேறு விவகாரங்களை மேம்படுத்துவது தொடர்பாக ஆலோசனை நடைபெற்றது. முடிவில் இந்த குழுவின் அடுத்த கட்ட ஆலோசனைக் கூட்டம் 2023 ஆண்டு வங்கதேசத்தில் நடத்த முடிவு செய்யப்பட்டது. காஷ்மீரில் பாதுகாப்பு படையினருடன் இன்று நடந்த என்கவுண்டரில் இரண்டு தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். குப்வாரா மாவட்டத்தில் உள்ள லோலாப் பகுதியில் பதுங்கியிருந்த தீவிரவாதிகளை பிடிக்க பாதுகாப்பு படையினர் தீவிர தேடுதலில் ஈடுபட்டனர். அப்போது இரு தரப்புக்கும் இடையே கடும் துப்பாக்கிச் சண்டை ஏற்பட்டது. இதில் லஷ்கர் இ தொய்பா அமைப்பைச் சேர்ந்த இரண்டு தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இதேபோன்று குல்காம் மாவட்டத்தில் நடந்த தேடுதல் வேட்டையில் மேலும் இரண்டு தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. உள்நாட்டில் நிலக்கரி உற்பத்தி 28% அதிகரித்துள்ளதால் 24 நாட்களுக்கு மின் உற்பத்திக்கு தேவையான அளவு சுரங்கங்களில் நிலக்கரி இருப்பு உள்ளதாக மத்திய நிலக்கரி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நடப்பு நிதியாண்டில் மே இறுதி வரையில் 13.3 கோடி 30 லட்சம் டன் நிலக்கரி மட்டுமே வெட்டி எடுக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. மின் நிலையங்களுக்கான நிலக்கரியை வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்வதற்கு கோல் இண்டியா சார்பில் குறுகிய நீண்ட கால டெண்டர்கள் வரவேற்கப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் அலிகரில் கனமழையால் சாலைகளில் வெள்ள நீர் சூழ்ந்த நிலையில் இருசக்கர வாகனத்துடன் சென்ற தம்பதி கால்வாயில் தவறி விழுந்த வீடியோ வெளியாகியுள்ளது. உள்ளூர் காவல் அதிகாரி தனது மனைவியுடன் மருத்துவரை பார்க்க செல்லும் வழியில் இந்த விபத்து நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. கால்வாயில் தவறி விழுந்த அந்த தம்பதியை அங்கிருந்தவர்கள் பத்திரமாக மீட்டனர். தற்போது இச்சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. சென்னையில் நள்ளிரவு தொடங்கி இன்று அதிகாலை வரை பலத்த காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக 31 விமான சேவைகள் பாதிக்கப்பட்டன. சென்னையிலிருந்து 8 சர்வதேச விமானங்கள் உள்ளிட்ட 15 விமானங்கள் தாமதமாக புறப்பட்டன. ஜெர்மனி, தோஹா, துபாய், மும்பையிலிருந்து வந்த விமானங்கள் சென்னை விமான நிலையத்தில் தரையிறங்க முடியாமல் ஹைதராபாத் மற்றும் பெங்களூரு விமான நிலையங்களுக்கு திருப்பிவிடப்பட்டன. மலேசியா, தாய்லாந்து, டெல்லி உள்ளிட்ட இடங்களிலிருந்து வந்த விமானங்கள் சென்னையில் தரையிறங்க முடியாமல் வானில் வட்டமடித்தன. புதுச்சேரி லாஸ்பேட்டையில் நடைபெற்ற திருமலை திருப்பதி ஸ்ரீனிவாச திருக்கல்யாண உற்சவத்தில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதலமைச்சர் ரங்கசாமி உட்பட ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நேற்று மாலை 4:15 முதல் இரவு 9 வரை நடைபெற்ற திருக்கல்யாணத்தில் ஸ்ரீனிவாசர் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். ராகுல்காந்தியின் 52வது பிறந்த நாள் விழாவை புதுச்சேரி காங்கிரசார் தங்கத்தேர் இழுத்தும் கேக் வெட்டியும் விமர்சையாக கொண்டாடினர். புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் காங்கிரஸ் தலைவர் ஏ வி சுப்பிரமணியன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் தங்கத்தேர் இழுத்து வழிபாடு நடத்தினர். அன்னதானமும் வழங்கப்பட்டது. நேஷனல் ஹெரால்டு நாளிதழ் சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் காங்கிரஸ் எம்பி திரு ராகுல்காந்தி அமலாக்கத்துறை முன் இன்று 4வது முறையாக ஆஜராகி விளக்கமளிக்க உள்ளார். ஏற்கனவே 3 முறை அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. இம்மாதம் 17ஆம் தேதி விசாரணை நடைபெறவிருந்த நிலையில் ராகுல்காந்தியின் வேண்டுகோளின்படி இன்று அவர் ஆஜராகலாம் என அமலாக்கத்துறை அவகாசம் அளித்திருந்தது. 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை மாற்றியதில் மோசடி என்ற புகாரில் இந்த வழக்கு நடைபெற்று வருகிறது. வடகிழக்கு மாநிலங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக அசாம், சிக்கிம் மாநிலங்களில் தீவிர மழை இருக்கும் என்றும், வடக்கு, மத்திய மற்றும் கிழக்கு இந்தியாவில் 2 முதல் 3 நாட்களுக்கு இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பஞ்சாப், சண்டிகர், டெல்லி, ஹரியானா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் பரவலாக மழை பெய்யக்கூடும் என இந்திய வானிலை மையம் கூறியுள்ளது. கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளில் ஒன்றான விம்பிள்டன் தொடரில் பங்கேற்கப் போவதில்லை என டென்னிஸ் வீராங்கனை நியோமி ஒசாகா தெரிவித்துள்ளார். டென்னிஸ் உலகின் முன்னணி வீராங்கனையான ஜப்பானின் ஒசாகா தற்போது மருத்துவ சிகிச்சையில் உள்ளார். சிகிச்சையிலிருந்து முழுமையாக மீளாத நிலையில் விம்பிள்டன் தொடரில் பங்கேற்கப் போவதில்லை என தெரிவித்துள்ளார். எனினும் டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகளுக்கு ஒசாகா தயாராகி வருவதாக அவரது செய்தி தொடர்பாளர் ஸ்டூவர்ட் டுகேட் தெரிவித்துள்ளார்.
பிரிட்டனில் சம்பள உயர்வு கோரி ரயில்வே ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிகரித்து வரும் செலவு நெருக்கடிக்கு ஈடுகொடுக்கும் வகையில் பிரிட்டன் மக்கள் ஊதிய உயர்வை எதிர்பார்க்க முடியாது என்று பிரிட்டன் அரசாங்கம் தெரிவித்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த ரயில்வே ஊழியர்கள் 40,000-க்கும் மேற்பட்டோர் ஊதிய உயர்வுக்காக 3 நாட்கள் போராட்டம் நடத்தவிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று பள்ளி ஆசிரியர்களும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக கூறப்படுகிறது. வங்கதேசத்தில் கடந்த 122 ஆண்டுகளில் கண்டிராத அளவுக்கு மிகவும் மோசமான வெள்ள பாதிப்பை வங்கதேசம் எதிர்கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது. 1,000-க்கும் அதிகமான வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ள நிலையில் வீடுகளை இழந்த மக்கள் பள்ளிக்கூடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மழை வெள்ளம் காரணமாக பெரும்பாலான பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் வாகன போக்குவரத்து முடங்கியுள்ளது. கனமழைக்கு இதுவரை சிறுவர்கள் உட்பட 25 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யுக்ரைனிலிருந்து உணவு தானிய ஏற்றுமதிக்கான பாதுகாப்பான வழித்தடத்தை ரஷ்யா உருவாக்க வேண்டும் என ஜெர்மனி கோரிக்கை விடுத்துள்ளது. போரின் காரணமாக கருங்கடல் பகுதியில் யுக்ரைனின் முக்கிய துறைமுகங்களை ரஷ்யா முடக்கியுள்ளதால் அங்கிருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதியாகும் உணவு தானியங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் உணவு நெருக்கடி ஏற்பட காரணமான ரஷ்யா மீது ஜெர்மனி அதிபர் ஓலாப் ஸ்கோல்ஸ் கண்டனத்தை தெரிவித்தார். தானிய ஏற்றுமதியை ரஷ்யா தடுப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். போலி கணக்குகள் விவகாரத்தால் ட்விட்டரை வாங்கும் முடிவை ஸ்பேஸ் எக்ஸ் மற்றும் டெஸ்லா நிறுவனங்களின் தலைவர் எலான் மஸ்க் தற்போது நிறுத்தி வைத்துள்ள நிலையில் அவரது வழக்கறிஞர்கள் மீண்டும் ட்விட்டர் தரப்புக்கு கடிதம் எழுதியுள்ளனர். அதில் தகவலை வழங்காமல் ட்விட்டர் நிறுவனத்தின் கடமைகளை தெளிவான பொருள் மீறலில் இருப்பதால் ட்விட்டரை வாங்கும் ஒப்பந்தத்தை நிறுத்த எலான் மஸ்கிற்கு அனைத்து உரிமைகளும் இருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளனர். இதனால் ட்விட்டரை எலான் மஸ்க் வாங்கும் முடிவை கைவிடக்கூடும் என கூறப்படுகிறது. யுக்ரைன் போர் பல ஆண்டுகள் நீடிக்கும் என்றும் இந்த போரில் யுக்ரைனுக்கு தொடர்ந்து ஆதரவளிக்க வேண்டுமென மேற்கு நாடுகளுக்கு நேட்டோ நாடுகளின் பொதுச் செயலாளர் ஜென்ஸ் ஸ்டோலன்பர்க் கேட்டுக்கொண்டார். ஜெர்மனி செய்தித்தாளுக்கு ஒன்றுக்கு அவர் அளித்த பேட்டியில் யுக்ரைனுக்கு ராணுவ ஆதரவு மட்டுமல்லாது எரிசக்தி மற்றும் உணவுப் பொருட்களின் உதவிகளையும் வழங்க வேண்டும் என குறிப்பிட்டார். புட்டினின் ராணுவ இலக்குகள் வெற்றி பெற்றால் அது ஏற்படுத்தும் பாதிப்பு போருக்கான விலையை விட மிகப்பெரியதாக இருக்கும் என்றும் எச்சரித்துள்ளார். அமேசான் நிறுவனத்தை தொடர்ந்து ஆப்பிள் நிறுவனமும் தொழிற்சங்கம் அமைக்க அதன் ஊழியர்களுக்கு அனுமதி அளித்துள்ளது. அமெரிக்காவின் மேரிலாண்டு பகுதியில் இயங்கி வரும் ஆப்பிள் நிறுவனத்தில் தொழிற்சங்கம் அமைப்பது தொடர்பான வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதில் பெரும்பாலான ஊழியர்கள் ஆதரவாக வாக்களித்த நிலையில் அமெரிக்க வரலாற்றில் முதல் முறையாக ஊழியர்கள் தொழிற்சங்கம் அமைக்க ஆப்பிள் நிறுவனம் அனுமதி அளித்துள்ளது. முன்னதாக அமேசான் நிறுவனம் தொழிற்சங்கம் அமைக்க ஆதரவு அளித்தது குறிப்பிடத்தக்கது. ஸ்பெயினில் சுட்டெரிக்கும் வெப்பத்துக்கு மத்தியில் பற்றி எரிந்து வரும் காட்டுத்தீயை கட்டுப்படுத்த தீவிர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தென்கிழக்கு பகுதியில் உள்ள நவாரா என்ற இடத்தில் காட்டுத்தீ பற்றி எரிந்து வருகிறது. நாளுக்கு நாள் காட்டுத்தீயின் வேகம் அதிகரித்து வருவதால் முன்னெச்சரிக்கையாக அப்பகுதியிலிருந்து மக்கள் வெளியேற்றப்படுகின்றனர். காட்டுத்தீக்கு ஏற்கனவே பல வீடுகள் கட்டடங்கள் எரிந்து தீக்கிரையாகிய சூழலில் சொத்துக்களை பாதுகாக்க மக்கள் போராடி வருகின்றனர். கொலம்பியாவில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் இடதுசாரி அமைப்பு அபார வெற்றி பெற்றது. கொலம்பிய அதிபர் தேர்தலில் தற்போதைய அதிபர் ரொடால்ஃபோ ஹெர்னாண்டஸுக்கு எதிராக இடதுசாரி அமைப்பைச் சேர்ந்த போகோடா நகர முன்னாள் மேயர் கஸ்தாவோ பெட்ரோ போட்டியிட்டார். தேர்தலில் பதிவான வாக்குகள் நேற்று எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. இதில் இடதுசாரி அமைப்பு அபார வெற்றி பெற்றது. அதிபராக பொறுப்பேற்க உள்ள பெட்ரோ இலவச கல்வி, பென்ஷன் நடைமுறை உள்ளிட்ட முக்கிய பிரச்சினைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என உறுதியளித்தார். யுக்ரைனில் போரால் பாதிக்கப்பட்ட இடங்களை பிரபல ஹாலிவுட் நடிகர் பென் ஸ்டில்லர் பார்வையிட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. நைட் அட் த மியூசியம் என்ற திரைப்படத்தின் மூலமாக பிரபலமடைந்த ஹாலிவுட் நடிகர் பென் ஸ்டில்லர் ஐநா அகதிகள் முகமையின் தூதுவராக செயல்பட்டு வருகிறார். இந்நிலையில் போரால் உருக்குலைந்த யுக்ரைன் நகரங்களை அவர் பார்வையிட்டார். மேலும் சேத விவரங்களை கேட்டறிந்ததுடன் மீட்புப் பணிகளுக்கு உதவப்போவதாகவும் தெரிவித்துள்ளார். முன்னதாக போலண்ட் சென்ற பென் ஸ்டில்லர் அங்கு தஞ்சமடைந்துள்ள யுக்ரைன் அகதிகளை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். யுக்ரைனின் டொனஸ்க் நகரம் மீது ரஷ்ய படைகள் நடத்திய தாக்குதலால் பல்வேறு வீடுகள் கட்டடங்கள் கடும் சேதமடைந்தன. பிரிவினைவாதிகள் அதிகம் வசிக்கும் டொனஸ்க் பிராந்தியத்தில் ரஷ்ய படைகள் தீவிர தாக்குதலை முன்னெடுத்தன. குடியிருப்பு பகுதிகளில் ரஷ்ய ராணுவம் பொழிந்த குண்டு மழையால் அச்சமடைந்த மக்கள் பாதுகாப்பான இடங்களை நோக்கி படையெடுத்தனர். கிழக்கு யுக்ரைனை கைப்பற்றும் முயற்சி ரஷ்ய ராணுவம் பல்வேறு கட்ட தாக்குதலை நடத்தி வருவதால் போர் தற்போதைய சூழலில் முடிவுக்கு வருவது சாத்தியமில்லை என அரசியல் ஆய்வாளர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர்.
யுக்ரைனில் உள்ள பயோ ஆய்வகங்களை அமெரிக்கா தவறாக பயன்படுத்துவதாக ரஷ்யா குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக பேசிய ரஷ்ய மூத்த அதிகாரி இரினா யாரோவயா, யுக்ரைனில் உள்ள பயோ ஆய்வகங்கள் மூலம் அமெரிக்கா தடை செய்யப்பட்ட சோதனைகளை முன்னெடுப்பதாகவும் இது தங்கள் பிராந்தியத்துக்கு பெரும் ஆபத்து என்றும் குறிப்பிட்டார். இரண்டாம் உலகப் போரின் போது ஜப்பான் பொதுமக்கள் மீது நடத்திய ரசாயன சோதனை போன்றும் அமெரிக்காவும் யுக்ரைனில் உள்ள ஆய்வகங்களில் பரிசோதனை மேற்கொள்வதாக ரஷ்யா புகார் எழுப்பியுள்ளது. ஸ்பெயினில் 40 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு கடும் வெப்பம் பதிவாகியுள்ளது. சுட்டெரிக்கும் வெயிலின் தாக்கத்தில் இருந்து தப்பிக்க பொதுமக்கள் குளிர்ச்சியான பகுதிகளை நோக்கி படையெடுத்து வருகின்றனர். தலைநகர் மேட்ரிட்டில் நீரூற்றுகளில் குவிந்த மக்கள் தண்ணீரில் விளையாடியும் மரங்களின் நிழல்களில் படுத்து உறங்கியும் வெப்பத்தை தணித்துக் கொண்டு வருகின்றனர். வழக்கத்தை விட இந்த ஆண்டு கோடைக்காலம் முன்கூட்டியே தொடங்கியதும் ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்து வரும் சூடான காற்றுமே தீவிர வெப்பத்துக்கு காரணம் என ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். சீனாவில் தெற்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. குறிப்பாக குவாங்ஷு, ஜுவாங் ஆகிய மாகாணங்களில் பெய்து வரும் கனமழையால் ஏராளமான நகரங்கள் நீரில் மூழ்கின. வீடுகள், குடியிருப்புகள், கடைகள் என காணும் இடமெல்லாம் வெள்ளம் சூழ்ந்து காட்சியளிக்கிறது. பாதுகாப்பு கருதி மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி முகாம்களை நோக்கி படையெடுத்து வருகின்றனர். குவிங்யுவான் நகரில் வெள்ளத்தில் சிக்கிய 11 பேரை பேரிடர் குழுவினர் பத்திரமாக மீட்டனர். மேலும் பாதிக்கப்பட்ட இடங்களில் பேரிடர் குழு மீட்புப் பணியில் ஈடுபட்டு வருகிறது. பிரான்ஸ் தலைநகரில் உள்ள உலகப்புகழ்பெற்ற ஈஃபில் டவர் அருகே சீன் ஏரியில் சர்வதேச கிளைவ் டைவிங் போட்டி நடைபெற்றது. இதில் உலகின் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த முன்னணி வீரர் வீராங்கனைகள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். ஆடவர் பிரிவில் ருமானிய வீரர் கேட்டலின் பிரிடாவும், மகளிர் பிரிவில் முன்னாள் சாம்பியனும் ஒலிம்பிக் வீராங்கனையுமான ஆஸ்திரேலியாவின் ரியானன் இஃப்லாண்டும் சாம்பியன் பட்டத்தை வென்றனர். பிலிப்பைன்ஸ் நாட்டின் துணை ஜனாதிபதியாக முன்னாள் அதிபரின் மகள் பொறுப்பேற்றுக் கொண்டார். ரோட்ரிகோ டுடர்டேவின் பதவிக்காலம் முடிவடைந்ததை தொடர்ந்து நடைபெற்ற தேர்தலில் ஃபெர்டினாண்ட் மார்கோஸ் வெற்றி பெற்றார். அவர் வரும் 30 தேதி பதவியேற்க உள்ள நிலையில் ஃபெர்டினாண்ட் மார்கோஸை எதிர்த்து போட்டியிட்ட முன்னாள் அதிபரின் மகள் சாரா டியூட்டெர்டே கார்பியோ துணை ஜனாதிபதியாக பதவியேற்றுக் கொண்டார். தாவோ நகரில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் தனது பெற்றோர் முன்னிலையில் அவர் பொறுப்பேற்றார்.